மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பமுனையாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வராக அஜித் பவார் பொறுப்பேற்றுக் கொண்டார் மகாராஷ்டிராவில் சிவனேசா தேசியவாத காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஆகிய கட்சிகள் இணைந்து கூட்டணி ஆட்சி நடத்தி வந்தது இந்நிலையில் மூத்த அமைச்சராக இருந்த ஏக்நாத் சிண்டே தனக்கு ஆதரவு தெரிவிக்கும் எம்எல்ஏக்களை தன் பக்கம் பாஜகவுடன் இணைந்து மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றினார் பின்னர் சிவசேனா கட்சியில் பெயர் கட்சியின் வில் மற்றும் அம்பு சின்னங்களுக்கு ஷின்டரி தரப்பு உரிமை கோரியது கட்சியின் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் தன் பக்கம் இருப்பதால் தனது அணிக்கு கட்சியில் பெயர் மற்றும் சின்னத்தை ஒதுக்கும்படி ஷிண்டே கோரினார் இதற்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பினார் இதனையடுத்து மகாராஷ்டிராவின் முதல்வராக ஏக்நாத் சிண்டே மற்றும் துணை முதல்வராக தேவேந்திர பட்னாவின் ஆகியோர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் அதேபோல மகாராஷ்டிராவின் பலம் வாய்ந்த கட்சிகளில் ஒன்றான தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவாருக்கும் அவரது உறவினரும் அக்கட்சியில் முக்கிய தலைவர்களின் ஒருவரான அஜித் பவாருக்கும் இடையே பூசல் நிலவி வருவதாக கூறப்பட்டது அஜித் பவார் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் வெளியான தகவல் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் அஜித் பவார் தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் முப்பது பேரை அழைத்துக் கொண்டு பாஜக மற்றும் ஏக்நாத் ஷிண்டே தரப்பு சிவசேனா தலைமையிலான கூட்டணியில் தன் இணைத்துக் கொண்டனர் இதனையடுத்து மகாராஷ்டிரா மாநில அரசியல் துணை முதல்வராக அஜித் பவார் பொறுப்பேற்றுக் கொண்டார் மேலும் அவரது ஆதரவாளர்கள் எட்டு பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது